ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது, மகளிருக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டம் குறித்து தமிழக அரசு ஒரு இம்பார்ட்டண்டான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது, இந்த மாதத்துக்கு ஒரு சில புதிய பயனாளிகள் வந்து சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் ₹1000 வாங்கியிருப்பாங்க பாருங்கள். அதில் பல நபரில் வந்து பார்த்தா தகுதியற்றில் வந்து கருதி அவங்கள வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் டைரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ₹1000 வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இதுக்காக பொதுமக்களிடமிருந்து அப்ளிகேஷன் வாங்கி 2 கட்ட முகாம் நடத்தி கிட்டத்தட்ட 1.63 கோடி பேர் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கான எல்லா அப்ளிகேஷனுமே ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 1.6 கோடி பேர் இந்த மாதிரி ஸ்கீமுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. மீதி இருக்க 56 லட்சம் அப்ளிகேஷன் வந்து பார்த்து ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த செலக்ட் பண்ண 1.6 கோடி பேருக்கு முதல் தவணையாக ₹1000 வந்து பார்த்தா மாதம் மாதம் வந்து போன மாதம் வந்து செலுத்திட்டாங்க. அதே போல் இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தா 15ஆம் தேதி செலுத்தப்படணும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அக்டோபர் 15 அரசு விடுமுறை என்பதால் அதுக்கு ஒரு நாட்களுக்கு முன்னாடி 14ஆம் தேதி சம்பந்தப்பட்ட பயனுடைய வங்கி கணக்கு டைரக்டாக மணி வந்து செலுத்திருக்கதான் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தகுதியான பயனாளிகள் ஒருவர் கூட விடுபட்டு விடக்கூடாது என்ற நோக்கில் திருநங்கைகள் உள்ளிட்ட பல்வேறு தகுதியான குடும்பத் தலைவர் கண்டறியப்பட்டு அக்டோபர் மாதத்திற்கான கூடுதல் பயனாளியாக 5041 பேர் இத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது, இந்த மாதம் அக்டோபரில் புதுசாக வந்து 5041 பேர் இந்த ஸ்கீமில் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்கன்னு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. புதுசாக எக்ஸ்ட்ராவாக 5000 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உரிமைத்தொகை பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது போன மாதம் ஒரு சில பேர் உரிமைத்தொகை வந்து பெற்றிருப்பாங்க பாருங்கள், அதில் ஒரு சில பேர் வந்து இறந்து போனவர்கள் மற்றும் தகுதியற்றவர்கள் என கண்டறியப்பட்ட 8833 பேர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதம் புதுசாக 5000 பேரை சேர்த்துருக்காங்க. அதேமாரி ஒரு சில பேர் வந்து இறந்துட்டாங்க, அது மட்டும் தகுதியற்றவர் வந்து கண்டறியப்பட்டு 8833 பேர் வந்து இந்த மாதத்தில் தகுதி நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. நடப்பு அக்டோபர் மாதத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து எவ்வளோ பேருக்கு வந்து போட்டிருக்காங்கன்னா 1.64 லட்சம் பேருக்கு இந்த ஸ்கீமில் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எவ்வளோ மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்டோபர் 14 அன்னைக்கு வந்து பார்த்தா வங்கி கணக்கு வந்து செலுத்திருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் வங்கி கணக்கே இல்லாமல் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கிற 87785 பேருக்கு வந்து அஞ்சல் மூலமாக தான் மணி ஆர்டர் மூலமாக அவங்களுக்கான அமௌண்ட் வந்து வைக்கப்பட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணாதவங்க உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணதுக்கு ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக மணி ஆர்டர் மூலமாக மணி வந்து அனுப்பியிருக்காங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக 1000 ரூபாய் அமௌண்ட் எடுத்து வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். 87785 பேருக்கு மணி ஆர்டர் மூலமாக வந்து அனுப்பியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தா இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் சில திட்டங்கள் இந்தமாரி இந்த சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா புதுசாக, அதாவது ஒரு சில புதிய பேர் வந்து சேர்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தா புதுசாக சேர்த்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து SMS வந்திருக்கும் அக்டோபர் 5ஆம் தேதி இந்த மாதம் வந்து பார்த்தா இந்த மாதிரி இந்த திட்டத்தில் வந்து செட் ஆகிருக்கின்ற மாதிரி மெசேஜ் கூட அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ புதுசாக வந்து பார்த்தா ஒரு சில 5000 பேர்கிட்ட வந்து சேர்த்துருக்காங்க இந்த ஸ்கீமில். அது மட்டும் இல்லாமல் 8000 பேர் வந்து பார்த்தா நீக்கம் செஞ்சுருக்காங்க. ஒரு சில பேர் இறந்து போயிருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் அவங்களுக்கு தகுதி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள 8000க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தா தகுதி நீக்கம் வந்து செஞ்சுருக்காங்க. 8000 பேர் நீக்கிட்டு புதுசாக 5000 பேர் வந்து சேர்த்துருக்காங்க. இதான் லேட்டஸ்ட் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்பீல் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஸோ ரிஜெக்ட் பண்ணி அப்பீல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குன்னா உங்களுக்கு நேற்றுலேருந்து கலாய்வு பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து தொடங்கி வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொருத்தராக வந்து கலாய்வு செஞ்சு உங்களுக்கு கால் மூலமாக அல்லது டேட்டா வீடியோக்கே வந்து விசாரணை பண்ணி உங்களுக்கு தகுதி இருக்குன்னா அப்பப்பையே வந்து பார்த்தா SMS அனுப்பிடுவாங்க தகுதி இருக்குன்னு. அப்படி தகுதி இல்லை, இந்த காரணத்தால் தகுதி இல்லைன்றது ரிஜெக்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ இதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இதற்கும் அப்பீல் பண்ணாதவங்க விரைவில் நீங்கள் அப்பீல் பண்ண பாருங்கள். அப்பீல் பண்ணதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தா ஆப்ஷன் செய்வாங்க, அப்போ நீங்கள் புதுசாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கணிப்பேந்திர பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியோட ரிப்பேக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.